கண்களில் இருந்து 24 மணி நேரமும் கண்ணீர் வழிந்து கொண்டே இருப்பதுதான் எபிபோரா நோய். இப்படிப்பட்ட நோயிலிருந்து பாதிக்கப்பட்டார் சிறுமி மோனிகா. பல மாதங்கள் நோய்க்கு சிகிச்சை பெற்று வந்தும் பலன் ஒன்றுமில்லை மோனிகாவின் குடும்பத்திற்கு. செய்வதறியா திகத்து போயிருந்த சமயத்தில் சுகமளிக்கும் ஆராதனையில் கலந்து கொண்ட சிறுமி மோனிகாவை தொட்டு உடனடி சுகம் கொடுத்தார் சுகம் தரும் தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மோனிகாவின் சுகத்திற்கு சகோதரர் நெல்சன் ஜாஸ்பர் ஜெபிக்கும் காட்சி உங்கள் பார்வைக்கு. இந்த பாப்பாவுக்கு வந்துட்டு கண்ணில் கண்ணீர் வருது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த பாப்பாவுக்கு கண்ணில் கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு, 24 hours வந்துகிட்டே இருக்கு. இப்போ இன்ஸ்டண்டா தொடச்ச உடனே எவ்வளவு நேரம் கழிச்சுமா வரும்? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி வரும். தொடச்ச உடனே 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி வருமா? பாருங்க, இப்ப மணி என்னங்க? இப்ப மணி 2ங்க. மணி பாத்துக்குங்க, 2. இந்த 2 மணிக்கு நான் இந்த பாப்பாவுக்காக ஜெபிக்கிறேன். 2:30க்கு நான் வந்து இந்த பாப்பாவை கண்ணுடைய கண்ணை செக் பண்ண போறேன். This is life healing. இது வந்துட்டு சும்மா கதை கிடையாது, இயேசு கிறிஸ்து இங்க நின்னு குணமாக்கிட்டு இருக்கிறாரு. ஆமே, ஹல்லேலூயா. என்ன பார்க்காதீங்க, அவர் குணமாக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப பாருங்க, இந்த பாப்பாவுக்கு கண்ணீர் வடியுது. Now Jesus Christ is going to heal her. ரெண்டே காலுக்குமா நீங்க இங்க நான் உட்கார வச்சிருவேன். ரெண்டே காலுக்கு நீங்க வாங்க. மறுபடியும் தண்ணி வருதான்னு நீங்க என்கிட்ட சொல்லணும். ரெண்டே காலுக்கு தண்ணி, ஏன்னா 5 நிமிஷம் சொல்றீங்க, நான் 1/2 மணி நேரம் விடுறேன். ஓகேவா? இந்த கண்ணில் கண்ணீர் வரலன்னா இயேசு நேற்று மீண்டும் மாறாதவர், குணப்படுத்திட்டாரு. ஏமே, ஹல்லேலூயா. பாப்பா பேர் என்ன? மோனிகா. அந்த கண்ணில் இருக்க கண்ணீரை தொடச்சு விட்டுருங்கம்மா. நல்லா கிளீன் பண்ணிருங்க கண்ணை. ஆண்டவர் சுகப்படுத்த போறாரு. இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தினால, பரிசுத்த ஆவியானவரே, இந்த கண்களை நீ தொடுவீராக. இந்த கண்களை தொடுவீராக. Right now, எல்லா நரம்புகளிலும் உடைய வல்லமை கடந்து வரட்டும். Right now, the name of Jesus Christ, I come and heal Lord. The name of Jesus Christ, I come and heal, Lord. Hallelujah. The name of Jesus Christ, I come and heal, Lord. The name of Jesus Christ, I come and heal, Lord. Amen. Thank you for the healing, Lord Jesus. இந்த பாப்பாவை நம்ம பார்த்தோம். இந்த பாப்பாவுக்காக நம்ம ஜெபிச்சோம். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் வந்துட்டு பாப்பாவுக்கு கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஜெபிச்சு இப்போ மணி வந்து 3 ஆகுது. என்னுடைய டைமில் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மணி மூணு. 1 மணி நேரம் வந்துட்டு நாங்கள் டைம் தந்தோம். என்ன வாச்சி நீங்கள் சொல்லுங்கள். சாத்தியா சொல்லி தண்ணி எவ்வளோ நேரத்துக்கு ஒரு டைம் அந்த தண்ணி 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கண்ணில் தண்ணி வந்துட்டு இருந்தது. நீங்களும் அந்த தண்ணியை பார்த்தீங்க. இப்போ 1 மணி நேரம் ஆகியும் அந்த கண் சுகமாயிடுச்சு. இயேசு கிறிஸ்துக்கு தானே வாங்கினா. யார் உங்க பாப்பாவை சுகப்படுத்தினார்? இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினார். அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். எல்லா நாமத்திலும் மேலான நாமமாகிய இயேசுவி நாமத்திற்கு மகிமை. இயேசுவி நாமத்துக்கு மகிமை சொல்லு. பாப்பா, உனக்கு உண்மையிலுமே கண்ணில் 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கண்ணீர் வந்துட்டு இருந்ததா? வந்துச்சா? இப்போ வருதா? இல்லை. யார் உனக்கு சுகப்படுத்தினா? இயேசு இந்த பாப்பாவை சுகப்படுத்தினாரு. ஏமேன். எல்லாரும் கரங்களை கட்டுவோமா? இயேசு பாப்பா. சகோதரர் நெல்சன் ஜாஸ்பர் அவர்களின் வல்லமையான தேவ செய்திகளை பார்த்து வார்த்தையில் பலன் பெற்றுக் கொள்ளுங்கள். நோயிலிருந்து கட்டுக்களிலிருந்து விடுதலையான ஏராளமான சாட்சிகளைக் கண்டு
விசுவாசத்தில் பலப்படுங்கள். உங்கள் ஜப விண்ணப்பங்களை jesusthewingsoflove@gmail.com என்ற இமெயிலுக்கும் 9629706724 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் நீங்கள் அனுப்பலாம்.